தலை அஜித்தோட விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் வந்து மே 22 வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மே 22 வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து June 2nd week வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து த்ரிஷா இல்லை அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் தான் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அதில் 95% பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷாவுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டாக்காக வந்து த்ரிஷா கிட்ட வந்து போயிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து த்ரிஷா தான் நடிக்க போகிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா லியோ படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறனால தான் கால் சீட் வந்து கொஞ்சம் கொடுக்காம கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. பட் அந்த டேட்டு முடிஞ்சிருச்சு. லியோவோட ஷூட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனுக்குள்ளே தான் முடிய போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படமும் ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம த்ரிஷா அவர்கள் தான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமாக வந்து த்ரிஷாவுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா ராய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் இல்லை. ஸோ நீங்கள் இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடித்தா எப்படி இருக்கும்? த்ரிஷா தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. பட் இவங்களோட பேரும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பேருக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.